ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு இஃப்தார் குக்கிங் கலோபுரம் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா 3 to 6 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா டிஷ்ஷும் பண்ணேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் கீமா கஞ்சி, சிக்கன் பிரியாணி பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. அடுத்து வந்து பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் சமோசா, அப்புறம் ரூஹாப்ஸா கடல் பாசி, பிஸ்தா மில்க்கு, ஃப்ரூட் கஸ்டர்ட், அப்புறம் சில பல ஐட்டங்களும் பண்ணி வச்சுருந்தேன். வாங்க கிச்சன் போகலாம், தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. முதல்ல இஃப்தார் ட்ரிங்க்குக்கு பால் காய்ச்சிடலாம். நான் 4 கப் பால் சேர்த்துருக்கேன், 1 4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம வந்து பிஸ்தா எலச்சி ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம். பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு, இப்போ வந்து ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேவர் கலர் பார்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தா இந்த கலர் வரும். ஸோ இப்போ வந்து பால் காய்ச்சி ஃப்ளேவர்டு மில்க் ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த டைகர் பிராண்ட் பிஸ்தா எலச்சி ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சப்ஜா சீட் ஊற போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு ஊற போடுங்க, 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்படியே ஊறி வந்துடும். இப்போ நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பருப்பு வடை செய்ய போகிறோம், அதுவும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து பிரியாணிக்கு நான் வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டேன். 3 o'clock ஆரம்பித்து 6 o'clock முடிக்கணும், ஏன்னா 6:30 வந்து இஃப்தார் டைமு. அப்புறம் வந்து மட்டன் கீமா ஊற வச்சுருக்கேன், சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன், ப்ரான் உரித்து வச்சுருக்கேன், அது சகருக்கு. இப்போ வந்து இந்த மட்டன் கீமாவை வந்து நல்லா நைஸாக கொத்தி இருக்கும். அதில் ஒரு 2-3 தண்ணி இப்படி விட்டு மேலாக்கில் தண்ணியை வடிச்சிடணும். அப்போ அதில் உள்ள பிளட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வடிய வச்சுக்கலாம். இப்போ வந்து மட்டன் கீமா கஞ்சிக்கு கீமா தாளிச்சிடலாம். இப்போ ஒரு 2 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், 100 கிராம் வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்படி தனியாக தாளித்து சேர்க்கும்போது மணமாக இருக்கும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வாடை நல்லா மடங்கணும். வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்க்குறேன். கறியை தனியாக தாளித்தும் கொட்டலாம், அல்லது நமக்கு கஞ்சியோடு சேர்த்தும் வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து மட்டன் கீமா தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடுச்சு, அதை சேர்க்குறேன். தண்ணி வடிஞ்சாலும் இதிலேருந்து தண்ணி ஊறும். இப்போ சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்குவோம், சூப்பர் மணமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் மட்டன் சிக்கனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன், காரம் ரொம்பவும் இருக்காது, கலர் நல்லா இருக்குங்கிறதுக்காக. தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் தக்காளி சேர்க்கலை, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து 2-3 விசில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்து வரட்டும். நம்ம இப்போ கஞ்சிக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து 200 கிராம் சீரக சம்பா ரைஸு, 50 கிராம் பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டேன் குக்கரில். நான் அடுத்த முறை குக்கர்லேயே தாளித்து எப்படி கஞ்சி போடுது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டேன். இப்போ 100 வெங்காயம், 100 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். அப்புறம் 2 to 2.5 டீஸ்பூன் நோன்பு கஞ்சி கரம் மசாலா, நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் தரேன், அது சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 100 கிராம் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா, 100 கிராம் வெங்காயம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், விரும்புனா நீங்கள் பூண்டு பல், 10-15 பல் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி சேர்த்துருங்க. 1/4 குக்கர் கொதிக்கிற தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டு
நம்ம வந்து கொதி வந்ததுக்கப்புறம் மூடணும். இப்போ ஒன்று ரம்பையில் இருந்தால் பேண்டன் லிம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்திங்கன்னா நல்ல பிரியாணி மணம் இருக்கும் கஞ்சி. அது நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் வந்தவுடனே அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கடையில் நான் கஸ்டர்டும் காய்ச்சிட்ருக்கேன். கஸ்டர்டு காய்ச்சுறதுன்னு தெரியும், நம்ம சேனல்லே முன்னாடியே போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் சுத்தமாக கழுவி தண்ணி வடிய வச்சாச்சு. அப்புறம் பிரியாணிக்கு ரைஸும் ஊற வச்சுட்டேன். ஒரு 1.5 மணி நேரமாவது ஊறணும். அப்புறம் நம்ம வந்து தோல் உரித்து வச்ச வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. 400 கிராம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயம் ரைத்தாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இறால் கூட மசாலா தடவி வச்சுட்டேன் சாகருக்கு. பிரியாணிக்கு ரைஸ் ஊறிட்டுருக்கு. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணணும். 1.5 கிலோ சிக்கன், அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வரைய வச்சுருக்கேன். பேருக்கு மசாலா போட்டு வரைய வச்சுருக்கேன். இப்போ வந்து 100 மில்லி நெய், 100 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 400 கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். நான் ஏற்கனவே ஏலம்பட்டை கிராம்புத்தூள் போட போகிறேன், ஆனாலும் முழுசாகவும் போட்டிருக்கேன். இப்போ அது 50 இஞ்சி 50 பூண்டு நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, 6 பச்சை மிளகாய், 1 கையளவு மல்லி புதினா சேர்த்துருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் ரம்பையில 2-3 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஏலம்பட்டை கிராம்புத்தூள்லாம் சேர்ந்து வதங்கி நல்லா மணம் வரும்போது பச்சை மிளகாவும் மல்லி புதினாவும் சேர்த்து 2 பெரட்டு பெரட்டணும். நம்ம சேனலில் விதவிதமாக சிக்கன் பிரியாணி இருக்குது, ஆனாலும் நான் இந்த இஃப்தாருக்கு செய்த பிரியாணி ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ 400 கிராம் தக்காளி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணும். கூட்டு மாதிரி ஆனால் தான் பிரியாணியில் தெரியாது. இப்போ மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு காரமும் இருக்கும். ஏற்கனவே சிக்கனில் வேறு 1 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரியாணிக்கு அரிசி வடித்து தட்டுறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தேவைக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் மல்லி புதினா போட்டிருக்கேன். உப்பு நல்லா கரைச்சி விட்டு நல்லா சரியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கஞ்சி நம்ம குக்கரில் வச்சோம்ல, அது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சாஃப்டாக வெந்துடுச்சு. நல்லா ஒரு அகப்பையை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்படி அடியில் எதுவும் உறைஞ்சிருந்தா கூட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி தாளிச்சாச்சு, கஞ்சியும் கொதிச்சிடுச்சு, கறி வெந்துடுச்சு. கொத்துக்கறி நம்ம கீமா வச்சுருந்தோம்ல, அதை இந்த கஞ்சியில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் தாளித்து கொட்டணும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் மாவு நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து வரும்போது தேங்காய் பால், 1 காயோட பால் சேர்த்துருக்கேன். தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன். மீடியம் சைஸ் தேங்காயோட பால் எடுத்து தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த கஞ்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இது தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்க இருக்கும். நான் இப்போ 5 மணிக்கே வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. 6 மணிக்கு நல்லா இறுகி வந்துடும். அப்புறம் நம்ம கோப்பையில் ஊற்றி பரிமாறிடலாம். இங்கே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். 200 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை, அதை சேர்க்கணும். இப்போ வந்து தயிர் சேர்த்து கொஞ்சம் மூடி திறந்தாச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி ஊறும். இப்போ இந்த சிக்கன் வந்து 1/4 வேக்காடு விழணும். அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். மசாலாவில் இந்த சிக்கனை நல்லா சேர்த்து பரட்டும் போது மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வர சேர்த்துருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் வேகட்டும். இங்கே வந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்க்க போகிறோம். தண்ணி வடிச்சிட்டு சேருங்க. சேர்த்த உடனே கொதி நின்றும், திரும்ப கொதி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி போட்ட உடனே. இப்போ சிக்கனில் மேலே எண்ணெயெலாம்
அப்படியே வந்துடுச்சு பாருங்கள், ஓரளவு வெந்துடுச்சு சிக்கன். இப்போ ரைஸ் வந்து நல்ல ஒரு 60% வேகணும். இப்போ ஒரு பாதி எலுமிச்சைப்பழம், பெரிய எலுமிச்சைப்பழம் நான் புளிகிறேன். இது பெருசுங்கிறதுனால பாதி புளிஞ்சேன், நீங்கள் சின்னதுன்னா ஒன்று புளிஞ்சிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு 50% வெந்திருக்கு. ஒரு 60-70% வெந்த உடனே வடித்து வச்சுருங்க. இப்படி இப்போ வடித்த ரைஸை வந்து நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்குல பிரியாணி பாட்டில் தட்டி நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். கொஞ்சம் எந்த அளவு தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுட் கலர் சாஃப்ரான் எல்லோவும் ஆரஞ்சு ரெட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய்யும் மேலே சேர்த்துருக்கேன். மூடி தம் வச்சிடலாம். அடியில் ஹீட்டான தவா வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் தம் இருக்கணும். முட்டை அவிய போட்டிருக்கேன். தம் இருந்த உடனே நம்ம வந்து பிரிச்சிடலாம். தம் பிரித்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் கழித்து பரிமாறினா இந்த சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒரு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நான் கொஞ்சம் பிரியாணிங்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணுறேன். மொத்த பிரியாணினா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது நல்லது. சூப்பராக பக்குவமாக வெந்துடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு, ரைஸும் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது சிம்பிளாக செய்த சிக்கன் பிரியாணி. இது நம்ம வந்து முன்னேறத்துக்கும் கஞ்சிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி சகருக்கு வச்சுக்கலாம். அதுக்காக சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். கீழே செக்யூரிட்டிக்கெலாம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய தான் பண்ணேன். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து பருப்பு உடைக்கி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு வரவி வச்சிட்டேன். கஞ்சியும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வடையை போட்டுடலாம். எனக்கு வந்து பருப்பு உடைக்கி நான் என்னென்ன ஜாமான் போட்டேன் அப்படின்னு காட்டுறத நான் ஷூட் பண்ணல. ஏற்கனவே நம்ம சேனலில் வடை ரெசிபி இருக்குது. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சு தட்டி போட்டாச்சு. அப்புறம் சமோசாவும் வெஜ்ஜு சமோசாவும் பொரிச்சிட்ருக்கேன். எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். நான் டீட்டெயிலாக இன்னொரு நாள் நான் ரெசிபிலாம் போடுறேன். இன்றைக்கி குக்கிங் விலாக் மாதிரி தான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். சமோசா எடுத்து வச்சாச்சு. வடையும் நல்லா செவந்து வருது பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பில் 15 வடை கிட்டே வந்துச்சு. இப்போ வடை சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு. சமோசாவும் பொரித்து எடுத்தாச்சு. காய்ச்சதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதனால் நான் காட்டலை. பிஸ்தா மில்க்கும் கலந்து வச்சாச்சு. எல்லாருக்கும் கஞ்சி, ஃப்ரூட் கஸ்டர்ட், அப்புறம் வந்து வடை, சமோசா எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நோன்பு திறக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாங் சொன்னோன்னு நோன்பு திறந்துடலாம். இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.